நியூஸ்ஜெ நேயர்களுக்கு வணக்கம். ஐயா செந்தில் பாலாஜி கிட்ட விசாரணையை ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சாங்க, ஏகப்பட்ட தகவல் வந்துட்டே இருக்குப்பா, பின்ன வராதா? எத்தனை கேள்விகளுக்கு விட தெரிய வேண்டியிருக்கு. பாட்டிலுக்கு பத்துன்னு வாங்கின துட்டெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். 30,000 கோடின்னு சொன்னாங்களே, அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கணும். கட்சி தாவி வந்த ஐயா செந்தில் பாலாஜியை ஜெயிலுக்கே போனாலும் அமைச்சரவையிலேருந்து தூக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க, அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முதல்ல குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்ப்போம். அண்ணன் செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை பண்ணாங்கல்ல, அங்கே மூட்டை நிறையா பினாமி பேரில் வாங்கின நிலப்பத்திரம்லாம் கிடச்சதான். அதை பற்றி தான் அண்ணன் செந்தில் பாலாஜி கிட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். அமலாக்கத்துறை அதிகாரிகளோட விசாரணைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி ஒத்துழைக்க மாட்டேங்கிறாராம்ப்பா. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாம என்னால முடியலன்னு சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறாராம். திருப்பூர் பக்கம் பாவம் இந்த பனியன் கம்பெனி தொழிலாளர்கள் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கிற அம்மா உணவகங்களை இழுத்து மூட பிளான் பண்ணதான் மாநகராட்சி. அரிசி பருப்பு ஒழுங்கா கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்களாம்ப்பா. தஞ்சாவூர் ஒன்றியத்தில் ஆவின் தயிர் விலையை மறைமுகமாக ஏற்றிருக்காங்க. 10 ரூபாய்க்கு 170 கிராம் கொடுத்தவங்க இப்போ 10 ரூபாய்க்கு 100 கிராம் தான் கொடுக்குறாங்க. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க போல. விழுப்புரம் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாததால் பிரசவமான 3வது நாள் படுக்க பெட் இல்லாமல் வராண்டாவில் குழந்தையோட உட்காந்துருக்காங்க ஒரு அக்கா. கவலைக்கிடமா இருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோட நிலைமை. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்ப்போம். ஐயா செந்தில் பாலாஜி இருந்தாலும் ரொம்ப பண்றாருப்பா. இவ்வளோ நாள் விசாரணையை இழுத்தடிச்சதே தப்பு, இப்போ விசாரிக்கலான்னு நீதிமன்றம் சொன்ன பிறகும் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாராம். அண்ணன் வீட்டில் நடந்த ரைடில் ஒரு 60 நிலங்களோட டாக்குமெண்ட் கிடச்சிருக்கான், எல்லாம் பினாமி பேரில் இருக்கான். அதை பற்றி கேட்டால் அண்ணன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாராம். இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜியை தாராளமாக விசாரிக்கலான்னு நீதிமன்றம் சொல்லிட்டதால அமலாக்கத்துறை விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. சும்மா ஒரு 200 கேள்விகள் கேட்கலான்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு பண்ணியிருக்காங்க. விசாரணையோட முதல் நாளில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் சொல்லவே இல்லையாம். எது கேட்டாலும் பதில் சொல்கிற நிலைமையில் நான் இல்லை அப்படின்னு பரிதாபமாக பேசி எஸ்கேப் ஆகியிருக்காராம். இத்தனைக்கும் அண்ணனோட உடல்நிலையை மனசில் வச்சுட்டு சாதாரண கேள்வி தான் கேட்குறாங்களாம், அதுக்கும் அண்ணன் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாராம். செந்தில் பாலாஜி அண்ணன் ஒத்துழைக்காததால் அமலாக்கத்துறை துணை இயக்குனர் கார்த்திக் தசாரிக்கு அதிகாரிகள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவரே நேரில் வந்து இப்போ விசாரணை ஆரம்பிச்சிருக்காராம். அண்ணன் வீட்டில் ரைடு பண்ணப்போ ஒரு மூட்டையில் 60 நிலங்களோட பத்திரம் சிக்கிச்சான், அதெல்லாம் பினாமி பேரில் இருக்கான். அது எதுக்கும் மூட்டை கட்டி வச்சுருக்கீங்க, அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டு விசாரணையை நடத்திட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் பினாமிகள் சிக்குவாங்கன்னு அதிகாரிகள் வட்டத்தில் பேசிக்கிறாங்க. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்தி விடலாங்கிற மாதிரி அரிசி பருப்பு கொடுக்கலன்னா அம்மா உணவகத்தை மூடிடலான்னு நினைக்கிது நாடக கம்பெனி. திருப்பூர் பக்கம் 2400 கிலோ அரிசி கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 600 கிலோ அரிசியை கொடுத்து அம்மா உணவகத்தில் சாப்பாடு கிடைக்க வழி இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்களாம். செய்தியை பார்த்துட்டு உங்கள் ஊர் பக்கமும் இப்படி எதுனா நடந்தால் அதையும் சொல்லுங்க. மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருக்கிறதால அம்மா உணவகத்தை மூட முடியாமல் முழிச்சிட்டு இருக்கு திராவிட மாடல் கும்பல். நேரடியாக மூட முடியலைனாலும் எப்படியாச்சும் மக்கள் மத்தியில் அம்மா உணவகத்தோட பேரை கெடுக்கிறதுக்கு உண்டான வேலையை நல்லா பார்க்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு திருப்பூரில் 10 அம்மா உணவகம் இருந்தது. நாடக கம்பெனி ஆட்சிக்கு வந்ததும் சில அம்மா உணவகங்களை கை கழுவி விட்டாங்க. மற்ற அம்மா உணவகத்தில் அரிசி பருப்பெல்லாம் அளவு குறைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2400 கிலோ அரிசி கொடுத்துட்டு இருந்த இடத்துல 600 கிலோ அரிசி தான் இப்போ கொடுக்குறாங்க. இதனால 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்த அம்மா உணவகம் இப்போ 300-400 பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு செய்யவே முடியுது. அரிசி பருப்பு மட்டும் இல்லை, ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் காய்கறி விலை எப்படி எகிரிட்டு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி வாங்க காசும் கொடுக்கறது இல்லை. இதனால சுவையான தரமான உணவு கொடுக்க முடியாமல் அம்மா உணவக ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லை,
சாப்பிட வரவங்களும் சாப்பாடு கிடைக்காம வெறுப்பாகி போயிடுறாங்க. இப்படியே போச்சுன்னா திருப்பூர் மக்கள் அம்மா உணவகத்தை மறந்துடுவாங்க. அப்புறம் அதை மூடிடலான்னு திட்டம் போடுது திராவிட மாடல். இந்த திட்டம் தான் எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு. விலைவாசி உயர்வுங்கிற வார்த்தை மட்டும்தான் விளம்பராட்சியில் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுலேயும் ஆவின்ல அடிக்கடி விலையை ஏற்றுறாங்க. வெண்ணெய், நெய், பாலுன்னு எல்லாத்துக்கும் ஏற்றிட்டு இப்போ தயிர் விலையையும் ஏற்றிருக்காங்க. ஏழை மக்கள் தலையில எல்லா சுமையையும் ஏற்றி விடுறதுல அப்படி என்னதான் சந்தோஷமோ தெரியல. ஆவின் தயிரோட விலையை ஏற்றி விட்டாங்கப்பா. நேரடியாக போய் விலை கேட்டிங்கன்னா விலை ஏறினதே தெரியாது. முன்னாடி 10 ரூபாய்க்கு 170 கிராம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது 10 ரூபாய்க்கு 100 கிராம் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, 1.5 லிட்டர் தயிர் 30 ரூபாய்க்கு வாங்கினோம்ல, அதோட விலையை இப்போ 35 மாற்றிட்டாங்க. நேரடியாக விலையை ஒசத்துனா மக்கள் கொதிச்சுடுவாங்க அப்படின்னு இப்படி மறைமுகமாக விலையை ஒசத்திருக்காங்க இந்த நாடக கம்பெனி. இதை தமிழ்நாடு முழுக்க பண்ணால் பிரச்சனையாகும்னு தஞ்சாவூர் ஒன்றியத்தில் மட்டும் அமல்படுத்தியிருக்காங்க. இதை மக்கள் கண்டுக்கலன்னா எல்லா பக்கமும் ஏற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு ஆவின் பொருட்களோட விலை இப்படி தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏறிட்டே போகுது. மாதம் மாதம் ஏதாவது ஒரு பொருளோட விலையை ஏற்றிடுறாங்க. இப்படி பண்ணுறதால வாடிக்கையாளர்கள் வேறு கம்பெனிக்கு போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அட, நாங்கள் சொல்லலை, இந்த விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கிற தமிழ்நாடு பால் முகவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்கத்தினர் சொல்கிறாங்கப்பா. சுகாதாரத்துறை அமைச்சர் எந்த மாரத்தானில் ஓடிட்டு இருந்தாலும் அதை அப்படியே நிறுத்திட்டு கொஞ்சம் விழுப்புரம் பக்கம் வரணும். அங்கே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் பெட்டு கூட இல்லாமல் இருக்குது. சும்மா விளம்பரம் மட்டுமே பண்ணிகிட்ருக்கிற ஐயா, ஐயா தலைமையில் ஆஸ்பத்திரிகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது. இந்த மருத்துவமனையில் பிரசவ வார்டில் பெட் பற்றாக்குறை இருக்குது. இந்த விளம்பர அரசாங்கத்துக்கிட்ட பல தடவை சொல்லியும் பெட்டை அதிகமாக்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. கடைசியில் பாருங்கள், ராதிகான்னு ஒரு அக்கா அங்கே பிரசவத்துக்காக வந்திருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஆண் குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு. ஆனால் படுக்க பெட் இல்லாமல் அங்கே இருக்கிற வராண்டாவில் குழந்தையோட படுத்திருக்காங்கப்பா. ஊர் ஊராக ரோடு ரோடாக மாரத்தான் ஓடுற அமைச்சர் கொஞ்சம் இந்த மாதிரி மருத்துவமனைகளில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தாருன்னா நிறைய ஏழைகள் பயனடைவாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கிறது இல்லை, அப்புறம் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா படுத்துக்க பெட் இருக்கிறது இல்லை, டாக்டர் இருக்கிறது இல்லை. இதை கவனிக்க வேண்டிய அமைச்சருக்கு அக்கறையே இருக்கிறது இல்லை. நல்ல விடியலை கொடுத்துருக்காருப்பா நம்ம விடியலார். நாடக கும்பல் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு ஒரு நாடகத்தை போட்டிருக்குமக்கா. அதாவது, கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கலையாம், நீட் தேர்வை ரத்து பண்ணலையாம். மத்திய அரசு கதைக்கு அப்புறமா வருவோம். முதல்ல கச்சத்தீவை கொடுத்தப்போ வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தது யாரு? கொடுத்தது யாரு? நீட் தேர்வை முதல்ல நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினதே இந்த திமுக தான். எல்லாத்தையும் இவங்களே செஞ்சுட்டு எப்படி நேக்கா அடுத்தவங்கள கோத்து விடுறாங்க பார்த்தீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.